நாகராஜா கோயிலில் தேரோட்ட விழா நடைபெற்றது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் நௌஃபலிடம் கேட்கலாம். நௌஃபல், இந்த தேரோட்டத்தின் சிறப்புகள் குறித்து விரிவாக சொல்லுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்களில் முக்கியமான கோவில் வந்து நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய நாகராஜா கோவில். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த கோவில்ல மூலவராக நாகராஜர் அருள் பாலிக்கிறார். தொடர்ந்து இந்த கோவில்ல வந்து குமரி மாவட்டம் மட்டும் இல்லாம தென் தமிழக அளவுல வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில். குறிப்பா சொல்லணும்னா நாகதோஷம் நீங்குவதற்காக பலரும் வந்து விரதம் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கோயிலுக்கு தேடி வந்து அவங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்துவாங்க. அங்க இருக்கக்கூடிய நாகர் சிலைகளுக்கு வந்து மஞ்சள் பால் உள்ளிட்ட அபிஷேகங்கள் பண்ணி அவங்களுடைய நாகதோஷத்தை வந்து நீக்கிறது வழக்கமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த கோவில்ல ஒவ்வொரு ஆண்டும் தை திருவிழா வந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவாங்க. அந்த வகையில இந்த ஆண்டிற்கான தை திருவிழா கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாள் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நாளும் வந்து வீதி உலா வர்றது, அபிஷேகங்கள் நடக்கிறது, அந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் இருக்கும். இன்று 9ஆம் திருவிழாவான இன்று வந்து தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.